தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு லைன் ஃபைவ் நோவேஜிய நாடக அரங்கு நகரம் தொடருந்து பயணம் கதைகள் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் துஷ்ஷந்தி குணரட்னம் ஒரு சமூக மற்றும் இயல்புவாத நாடகத்துக்குரிய பண்புகளையும் பொதுத்தன்மைகளையும் அதிகம் கொண்டிருக்கின்ற இந்நாடகத்தில் ஆங்காங்கே குறியீடுகளும் படிமங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன கொரோனா பெருந்தொற்றின் சமூக முடக்கத்தினால் பாதிக்கப்பட்ட துறைகளில் ஒன்று கலைத்துறை குறிப்பாக அரங்கத்துறை இரண்டாண்டுகளாக நீடித்த முடக்க நிலை தளர்த்தப்பட்டதை அடுத்து சமீப காலங்களில் கலை செய்யவும் கலைகளை அனுபவிக்கவும் என வாய்ப்பு மீண்டிருக்கிறது நோர்வேயின் நாடக அரங்கு என்பது மிகுந்த முக்கியத்துவத்துக்குரிய கலைத்துறை அரசாங்கமும் அதன் கலை பண்பாட்டு அமைச்சகமும் பெரும் நிதியை ஒதுக்கி அத்துறையை பல்வேறு பரிமாணங்களுக்கும் படிந்தைகளுக்கும் உயர்த்தி வருகிறது ஒவ்வொரு நாடகமும் நாடளாவிய ரீதியில் பல்வேறு நகரங்களின் அரங்குகளில் தொடர்ச்சியாக ஆற்றுகை செய்யப்படுகின்ற நடைமுறை சூழல் நிலவி வருகிறது பல வருடங்களாக தொடர்ச்சியாக அதற்குரிய அரங்குகள் ஒதுக்கப்பட்டு நிகழ்த்தப்படும் குறித்த கால இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் தொடர்ச்சியாக மேடியேற்றப்படும் என்ற இங்கு பேசப்படவுள்ள நாடகம் இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி இரண்டு ஆண்டுகள் பல முறை மேடியேற்றப்பட்டிருந்தது நான் பார்த்தபோது அது கடைசிக்கு முதல் முறை மேடியேற்றம் கண்டிருந்தது உணர்வுகள் அனுபவங்கள் மனிதர்கள் சம்பவங்கள் ஒரு பெருநகரத்தின் உள்ளூர் பயணத்தையும் அந்த பயணத்தின் மனிதர்களையும் உணர்வுகளையும் சம்பவங்களையும் அனுபவங்களையும் அரங்க கலையாக செய்ய முடியுமா உயிர்ப்புடன் பார்வையாளர்களுக்கு கடத்த முடியுமா முடியும் பெரும் பொருட்செலவுகள் இன்றி நேத்தியாக இயல்புத்தன்மையோடு அதனை கலையாக்க முடியும் என்பதையும் சிறந்த காட்சி அனுபவத்தையும் பிரதிபலிப்பினையும் பார்வையாளர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதனையும் உணர வைத்தது ஆண்மையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரட்டாம் ஆண்டு ஆஸ்லோ ரோமன் அரங்கில் பார்க்க கிடைத்த நோர்வேஜிய நாடகம் நோர்வேஜிய மொழியில் ஐந்து அதன் தலைப்பு ஆங்கிலத்தில் லைன் ஃபைவ் எனலாம் இந்த நாடகம் பயணம் குறித்து பேசுகிறது பயணம் என்றால் வெளிநாட்டு பயணம் அல்ல உள்ளூர் பயணம்தான் ஆனால் நெடும் பயணமும் அல்ல இன்னும் தெளிவாக சொல்வதானால் நாளாந்த பயணம் அதற்கு மேலாக அதனை வாழ்க்கை பயணம் என்று சொல்வது கூடுதல் பொருத்தமாகப்படுகிறது அதற்குள் பல நூறு கதைகள் பல்லாயிரம் மனிதர்கள் உணர்வுகள் அனுபவங்கள் கேள்விகள் சங்கமிக்கின்ற நகரத்தையும் புறநகர்களையும் இணைக்கின்ற தொடருந்து பயணம் அது ஒஸ்லோவால் மக்களின் பொது போக்குவரத்து சேவைகளில் நிலக்கீழ் தொடருந்து சேவை தலையாயது தலைநகரத்தின் எல்லா திசைகளில் இருந்தும் பயணிகளை நகரத்தின் மையப்பகுதிக்கும் ஏனைய பிரதேசங்களுக்கும் ஏற்றி இறக்குகின்ற பயண சேவை அது என்பது கிழக்கையும் மேற்கையும் இணைக்கின்ற நிலக்கீழ் தொடருந்து சேவையின் அடையாள இலக்கம் கிழக்கின் இறுதி தரிப்பிடம் வெஸ்ட்லி நகர மையத்தை உடற்பு சென்று வடக்கில் அதன் இறுதி தரிப்பிடம் டாங் பல்லின சூழலின் பிரதிபலிப்பு ஓஸ்லோவில் மக்கள் செறிந்து வாழும் குறிப்பாக பல்லின வெளிநாட்டு மக்கள் அதிகமாக வாழும் பிரதேசத்தில் இருந்து நகரத்திற்கு சென்று வரும் நிலக்குகள் தொடர்ந்து சேவை இதுவென்பதும் நாளாந்தம் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இதில் பயணம் செய்கின்றனர் என்பதும் இதன் தனித்துவம் எழுதியவர்கள் நெறியாளர்கள் இதற்கான பிரதியை எழுதியவர்கள் எழுத்தாளர் ஷெஷான் ஷக்கர் மற்றும் சொல்லிசை ஹிப் ஹாப் கலைஞர் டான்மார்டின் சி சி ஹென்ட்ரிக்சன் மற்றும் ஹெர்டா சட்விக் ஆகிய இருவரும் நாடகத்தை நெறியாழ்கை செய்திருந்தனர் இருவரும் நடிப்பு துறையில் கற்றவர்கள் என்பதோடு கடந்த பல ஆண்டுகளாக நாடகத் துறையில் நடிகர்களாகவும் பணியாற்றியிருப்பவர்கள் நோர்வேயின் தேசிய கரைக்கல்லூரியிலும் சட்விக் லண்டன் இசை மற்றும் அரங்கக் கரைக்கல்லூரிகளிலும் நாடகத்துறையில் கற்றவர்கள் சர் சமகாலத்தில் நோர்வேயின் புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவர் நோர்வேயில் பிறந்து வளர்ந்த பாகிஸ்தானிய பின்னணியை உடையவர் இரண்டாயிரத்தி பதினேழில் இவரது முதலாவது நாவல் வெளிவந்தது அது நூற்றி ஐம்பதாயிரம் பிரதிகள் விற்பனையானது அது ஒரு பெரும் சாதனை என் நாவல் நாடகமாகவும் பல அரங்குகளை கண்டிருக்கிறது அவருடைய இரண்டாவது நாவல் இரண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்தது டோன் மார்டின் புகழ்பெற்ற சொல்லிசை மற்றும் ஹிப்ஹாப் கலைஞர் என்பதோடு நாடக நடிகரும் வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்தார் இந்நாடகத்தின் பிரதியாக்கத்திலும் நடிப்பிலும் இவர் பங்களித்துள்ளார் காட்சிகளை ஒன்றோருண்டு தொடர்புப்படுத்துகின்ற கதை சொல்லியாகவும் அதாவது கதை நகர்த்தியாகவும் மிகுதி நேரங்கள் முழுவதும் ஒரு பயணியாகவும் வருகிறார் காட்சிகள் சொல்லிசை பாடல்கள் மூலம் ஒன்றோடொன்று சேர்க்கப்படுகின்றன தனிவட்ட ஒளியில் நின்று அவர் பாடுகிறார் மேடையின் ஏனைய பகுதிகளில் குறைந்த ஒளி பாடல் பாடப்படும் குறுகிய நேர அவகாசத்திற்குள் காட்சி மாற்றத்துக்குரிய வேலைகள் நடக்கின்றன தொடருந்து பெட்டிகளை வித்தியாசமாக காட்டுவதற்குரிய மாற்றங்கள் சொல்லிசை பாடல் பாடப்படும் போது நிகழ்கிறது ஆற்றகையாளர்கள் வெவ்வேறு பாத்திரங்களாக மாறுகின்றனர் இரண்டு தோழிகள் மாத்திரம் நாடகத்தின் பெரும்பகுதியில் வேறு பாத்திரங்களாக மாறாமல் ஒரே பாத்திரத்தில் வருகின்றனர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் நாளாந்தம் பயணம் செய்கின்றனர் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பல கதைகளும் வாழ்வநுபவங்களும் இருக்கின்றன குடும்பம் நட்பு மனித உறவுகள் மனிதருக்கும் சமூகத்துக்குமான உறவு மனிதருக்கும் அரசியலுக்குமான உறவு மனிதருக்கும் இயற்கைக்குமான உறவு என பல அடுக்குகளில் பல்வேறு உறுகளை கொண்ட கதைகள் அனுபவங்கள் உணர்வுகளின் சாட்சியமாக இருக்கிறது இந்த தொடருந்து அவற்றில் சிலவற்றை தெரிவு செய்து மனித உணர்வுகளை வாழ்வின் பக்கங்களை அனுபவங்களை சமூகத்தை அரசியலை பல்லின பன்மைத்துவத்தை பிரதிபலிக்கிறது நாடகம் பெற்றதும் பெறாததுமான சம்பவங்கள் காதல் முடிவொன்று நிகழ்கிறது அதே காதல் இன்னொரு தருணத்தில் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது மனக்கோலத்தில் தொடருந்தில் ஏறுவதற்காக ஓடிவந்த பெண் அதனை தவறு விடுகிறாள் குடிகார வயோதிபர் ஒருவர் தனிமையில் வாழும் தாய் ஒருவர் கற்பிணி பெண் ஒருவர் சட்டங்களுக்குள் சிந்திக்கும் ஓர் அதிகாரி கொண்டாட்ட நிகழ்வொன்றுக்கு சென்று கொண்டிருக்கும் இரண்டு இளம் தோழிகள் தொடருந்தில் பயண கட்டண பரிசோதனைகள் என பல்வேறு பாத்திரங்களை தரிசிக்க கிடைக்கிறது நாடகத்தில் நிகழ்த்தி காட்டப்பட்ட சம்பவங்களில் சில கதைகள் மட்டுமே கோர்வையாகச் சொல்லப்பட்டு முற்றுப்பெறுகின்றன சில கதைகள் மிகச் சிறு தருணங்களாக மட்டும் காட்டப்படுகின்றன சில கதைகள் முற்றுப்புறாமல் தொங்கி நிற்கின்றன மணப்பெண் கோலத்தில் தொடருந்து பிடிப்பதற்காக ஓடி வருகிறார் அதற்குள் தொடருந்தின் கதவுகள் மூடப்படுகின்றன அவர் அதனை தவறவிட்டதனால் எரிச்சலடைகிறார் பின்னர் அடுத்த தொடர்புந்தில் ஏறிக்கொள்கிறார் இதற்கு மேல் அந்த பெண் பற்றிய வேறு காட்சிகள் இல்லை அப்பாத்திரத்தின் பின்னணி குறித்தோ அக்காட்சிக்கு முன் என்ன நடந்தது பின் என்ன நடக்கிறது என்பது குறித்தோ தகவலோ காட்சியோ இல்லை அந்த வகையில் இது ஒரு பொருத்தமான படிவமாக பார்க்கக்கூடியது எத்தனையோ மனிதர்கள் பயணிக்கிறார்கள் பகிரப்படாத சொல்லப்படாத அறியப்படாத எத்தனையோ கதைகள் எத்தனையோ உணர்வுகள் அனுபவங்கள் உள்ளன என்பதன் குறியீடாக அக்காட்சியை நான் புரிந்து கொள்கிறேன் சுவாரஸ்யமும் முரண்களும் சுவாரஸ்யமும் கலகலப்பும் மிக்கதாகவும் அதேவேளை முரண்களை சித்தரிக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு தோழிகளின் பாத்திரங்கள் அவர்கள் நோர்வேயில் பிறந்து வளரும் புலம்பியர் பின்னணியை கொண்டவர்கள் அவர்களே நாடகத்தை நகர்த்திச் செல்கின்ற முதன்மை பாத்திரங்களாகவும் அதேவேளை கிட்டத்தட்ட ஏனைய அனைத்து பாத்திரங்களுடனும் ஊடாடுகின்றவர்களாகவும் வருகின்றனர் அவர்களின் ஊடாகவே சமூக அரசியல் கலாச்சார முரண்பாடுகள் பன்மைத்துவம் பற்றிய உரையாடல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன கேள்விகள் எழுப்பப்படுகின்றன வெளிநாட்டவர்கள் நோர்வேஜிய மொழியை பேசுகின்ற உச்சரிக்கின்ற முறைமை தொடர்பான ஒரு நேர்மறையான முத்திரை குத்தப்பட்ட போக்கு நோர்வேஜிய சூழலில் குறிப்பாக ஒஸ்லோவில் நிலவி வருகிறது அதுபடியும் தொடர்பான ஒரு உரையாடல் அல்லது விவாதம் மொழி பயன்பாடு பற்றியதும் மொழி அரசியல் பற்றிய விவாதமுமாக வளர்கிறது தோலின் நிறத்திற்கும் மொழி வழக்கிற்கும் சம்பந்தமில்லை அது வாழ்நடத்தோடு தொடர்புபட்டது கொச்சி மொழி என்பது வெளிநாட்டவர்கள் மத்தியில் மட்டுமல்ல நோர்வேஜிய மக்கள் மத்தியிலும் அந்த வழக்கு நிலவுகிறது என்கிறார்கள் தோழிகள் நீக்ரோ என்ற சொல் எவ்வாறு ஆப்பிரிக்க மக்களை ஒளிவுபடுத்தவும் இனவாத மனநிலையிலும் மட்டங்களில் பயன்படுத்தப்படுகிறது என்பதாக வளர்ந்த விவாதம் வரலாற்று பாடப்புத்தகங்களில் கறுப்பினர் வரலாறு எப்படியான சித்தரிப்புகளை கொண்டுள்ளன என்பதனையும் வகுப்பறை அனுபவம் மீட்டலாக இளம்பெண் பகிர்கிறார் ஒரு காட்சியில் இளம்பெண்ணின் அழகை ஒரு நடிகையுடன் ஒப்பிட்ட குடிகார கிழவன் என்று விளிக்கிறார் அவர் நேர்மறையாக புகழ்ந்தபோதும் அந்த சொல் அவளுக்கு கோபத்தினை ஏற்படுத்துகிறது அப்படி இனி ஒருவரையும் நீர் அழைக்காதே என எச்சரிக்கிறார் தான் பிழையான அர்த்தத்தில் கூறவில்லை என கிழவர் வாதிடுகிறார் அது சொற்போராக மாறி இறுதியில் கிழவனை தள்ளி விழுத்துகிறார் தோலின் நிறத்தினை வைத்து விழிப்பதை தீவிரமாக எதிர்க்கின்ற காட்சி அது இன நிற மொழி கலாச்சார பன்மைத்துவம் நோர்வேயில் இலக்கியங்களில் அண்மை காலங்களில் இன நிற மொழி கலாச்சார பன்மைத்துவம் பற்றிய படைப்புகள் கவனம் பெற்று வருகின்றன அது அதுசார்ந்த பேசுபொருட்களுடன் நாவல்கள் சுயசரிதை நூல்கள் திரைப்படங்கள் நாடகங்கள் வெளிவருகின்றன இரு கலாச்சார பின்னணியை கொண்டவர்கள் நாடக மற்றும் அரங்கவியல் கல்வித்துறைகளிலும் நடிப்பு துறையிலும் நாடக படைப்புகளிலும் ஈடுபாடு அதிகரித்து வருகிறது எழுபதுகளின் வர்க்க போராட்டம் முதல் சமகால இன நிறவாத விவாதங்கள் வரையிலான பிரதிபலிப்பினை நாடகம் கொண்டிருக்கிறது பிறல் நுனியில் தகவல்களும் என்றான தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி ஸ்மார்ட் போன் பாவனை சமூக ஊடக பாவனை டிஜிட்டல் உலகம் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தி உள்ளன என்பது கூட ஒரு குறியீடாக காட்சிப்படுத்தப்படுகிறது பயண கட்டண பரிசோதகர்கள் கட்டணம் செலுத்தாத பயணியொருவரை மடக்கிப் பிடித்து தரையில் வீழ்த்தி அமுக்கியதை கைத்தொலைபேசி மூலம் படம் பிடிப்பது அடக்குமுறையை அம்பலப்படுத்துகின்ற ஆவணப்படுத்தலாக நோக்கத்தக்கது அதேவேளை இருவரின் தனிப்பட்ட அந்தரங்க உரையாடலை தொலைபேசியில் வீடியோ எடுக்கின்ற காட்சியை தொழில்நுட்ப வளர்ச்சியின் எதிர்மறையான விளைவுகளின் குறியீடாக காணலாம் சீருடை அணிந்த பயண கட்டண பரிசோதகர்கள் ஒரு பெரும் சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவது போன்ற தோரணையுடன் டோர்ச் லைட்டுகளுடன் பிரவேசிக்கின்றனர் அதிகாரத்தோடு பயணிகளை அணுகுகின்றனர் கடுமையாக நடத்துகின்றனர் சீருடை அவர்கள் பிரவேசித்த தோரணை டோர்ச் லைட்டுகள் ஆயுதங்கள் போன்றிருந்தமை என ஒரு எதிர்ச்சாதிகாரத்தின் வெளிப்பாடாக அக்காட்சி நிறைப்படுத்தப்பட்டிருந்தது உண்மையில் பயண கட்டண பரிசோதனைகள் அப்படியாக அதிகாரம் செலுத்துவதோ வன்முறையில் ஈடுபடுவதோ இல்லை சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அது ஒரு பொது போக்கு இல்லை ஆனால் இக்காட்சி சித்தரிப்பு என்பது பொதுவான அரச நிறுவனங்கள் பொதுமக்கள் சார்ந்து செலுத்தக்கூடிய பல்வேறு வடிவங்களிலான அதிகாரத்துவம் மீதான ஒரு விமர்சன வெளிப்பாடு எனவாக புரிந்து கொள்ளலாம் மேடி அமைப்பு ஒலி ஒலி இசை உரையாடல் உடல் மொழி பயணிகள் ஏறுவதும் இறங்குவதுமான தரிப்பிட நிறுத்தங்கள் தவிந்த நேரங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் தொடருந்து பெட்டிக்குள் கதை நிகழ்கிறது மேடி அமைப்பில் பெரிதாக பிரமாணங்கள் எதுவும் செய்யப்படவில்லை ஒரு தொடருந்து என அடையாளப்படுத்தக்கூடிய இருக்கைகள் தொடருந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்த்த நிலக்கீழ் பாதை சுவர்களில் காணக்கூடிய மின்குழல் வெளிச்சம் அமைக்கப்பட்டிருந்தது எப்படியான அசைவுகள் நகர்வுகள் அந்த இடம் ஓடிக்கொண்டிருக்கின்ற தொடருந்து என பார்வையாளர்களை உணர வைக்குமோ அதற்குரிய அசைவுகள் உடல் மொழியினை நடிகர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் வெவ்வேறு பெட்டிகள் என காட்டும் பொருட்டு காட்சி மாற்றங்களின் போது இயற்கைகள் சற்று திசை இடம் மாற்றி வைக்கப்பட்டிருந்தன அவ்வளவே அரங்கப்பொருள் சார்ந்த வேலைப்பாடுகள் உரிய போது பின்னணி இசை அமைக்கப்படவில்லை காட்சி மாற்றம் அடுத்த தரிப்புடம் பற்றிய அறிவிப்பு கதவு திறந்து மூடுகின்ற அறிவிப்பு மக்கள் திரளின் இறைச்சல் திரைப்பட மேடைக்கும் தொழந்துக்கும் இடையிலான இடைவெளியை உணர்த்துவது போன்ற அறிவுறுத்தல்கள் என்பன பதிவு செய்யப்பட்ட ஒலிகளாக வருகின்றன நடிகர்கள் வாங்கி பயன்படுத்தவில்லை மேடைக்கும் பார்வையாளர்களுக்கும் இடையிலான இடைவெளி குறைவாக இருந்த போதும் ஒலிவாங்கி பயன்படுத்தப்பட்டிருந்தால் இன்னும் துல்லியமாக உரிய சொற்களும் செவிகளை எட்டியிருக்கும் சமூக இயல்புவாத நாடகம் நடிகர்கள் மிக இயல்பான நடிப்பு உடல்மொழி அசைவுகள் உரையாடல் வெளிப்பாடுகளை கொண்டிருந்தனர் மற்ற எல்லா அம்சங்களையும் விட அதாவது அரங்கு அமைப்பு ஒளி அமைப்பு இசை போன்ற நாடகத்துக்கு மெருகேற்றக்கூடிய துணைக்கூறுகளை விட நடிகர்களின் இயல்பான நேத்தையும் உயிர்ப்பும் மிக்க ஆற்றுகை திறனே நாடகத்தை அதிகம் தூக்கி நிறுத்திய அம்சமாக இருந்தது ஒரு சமூக மற்றும் இயல்புவாத நாடகத்துக்குரிய பண்புகளையும் பொதுத்தன்மைகளையும் அதிகம் கொண்டிருக்கின்ற இந்நாடகத்தில் ஆங்காங்கே குறியீடுகளும் படிமங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன பயணச்சீட்டு பரிசோதகர்கள் காட்சியில் ஒரு வகை மிகைப்படுத்தல் உள்ளது அபத்து நாடக உத்திகள் அக்காட்சியில் கையாளப்பட்டுள்ளன இந்த தொடர்ந்திற்கு பேசத் தெரிந்திருந்தால் அது என்னென்ன கதைகளை சொல்லியிருக்கும் என்பதே இந்நாடகத்தின் நாடகத்தின் அடிநாதம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேர நீளம் அதில் நடித்தவர்கள் வரும் எட்டு பேர் மட்டுமே ஆனால் அவர்கள் ஒரு சன திரளின் பயணத்தை பிரதிபலித்தார்கள் ஒரு பெருநகரத்து வாழ்வை வாழ்ந்தார்கள் பிரமாண்டங்களால் மட்டும் கலைநீர் சிறந்த படைப்பினை உருவாக்குவதற்கு எளிமையும் படைப்பு உத்தியின் செழுமையும் போதுமானது என்பதை உணர்த்தியது அது பல்வேறு மனிதர்களின் உணவுகளையும் வாழ்வின் பக்கங்களையும் பேசியது சமூக அரசியல் பிரதிபலிப்பினை கொண்டிருந்தது அதன் காட்சிப்படுத்தலை உத்திகளை ஒலி ஒலி கையாளலை அரங்க அமைப்பினை ஆற்றியாளர்களின் திறனை நெறியாள்கியை பார்வையாளர்களுக்கு தந்த அனுபவத்தினை என பல்வேறு அம்சங்களை விரிவாக பேச முடியும் பார்வையாளர்கள் தமது சொந்த அனுபவத்தோடு தொடர்படுத்தக்கூடிய சம்பவங்களின் பிரதிபிரிப்புகளும் நிறைந்துள்ளன நன்றி